எல்லோருக்கும் வணக்கம். சொல்வனம் உங்களை வரவேற்கின்றது. சொல்வனம் வெல்கம்ஸ் யூ. எழுத்தாளர் கமலதேவியை பற்றி ஒரு சிறு முன்னுரை. ராஜாராமன் அன்னகாமு இணையருக்கு மகளாக பிறந்தவர் எழுத்தாளர் கமலதேவி. இவரது பூர்வீகம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பாமேட்டூர். இதுவரை இவரது 4 சிறுகதை தொகுப்புகள் தமிழில் வெளிவந்துள்ளன. சக்கியை 2019, குருதியுறவு 2020, கடுவழி துணை 2020, கடல் 2022. ஆகஸ்ட் 28, 2022 அன்று சொல்வனம் இலக்கிய இதழ் 277 எழுத்தாளர் கமலதேவியின் சிறுகதை கண்ணாடி பரப்பு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மறந்துவிடக்கூடாது என்று 2-3 முறை எனக்கு நானே சொல்லி கொண்டேன். மாடி வீட்டில் அவர்களின் மீனை என் பொறுப்பில் விட்டுவிட்டு 1 மாதம் வெளியே சென்றிருந்தார்கள். உள்ளுக்குள் கொஞ்சம் பதட்டம். ஏற்கனவே 1 மாதத்தில் 3 மீன்கள் இறந்து போயிருந்தன. அவர்களின் திருமணத்திற்காக பெண்ணின் தோழி பரிசாக மீன் தொட்டி கொடுத்திருந்தாள். இதெல்லாம் பரிசாக கொடுக்க வேண்டுமா என்று தோன்றியது. அதைவிட அது வாஸ்துவுக்காக வைக்க வேண்டும் என்று அந்த வீட்டு அம்மாள் சொன்னாள். அது இன்னும் எரிச்சலாக இருந்தது. இந்த தொட்டி மீன்களை பார்க்கும் போதும் அதை கண்ணாடி வழியே தொடும்போதும் மீன்கள் பதட்டம் கொண்டு நகர்வது என்னவோ போல இருக்கும். கடைகளில் வீடுகளில் என்று எப்போதாவது பார்க்கும்போது அதனிடம் என்ன சொல்வது என்று தோன்றும். நாய்க்குட்டியை தொட்டு விடைபெறலாம். கூண்டு பறவைகளிடம் கூட உதட்டை குவித்து ஒலி எழுப்பி ஏதாவது சேட்டை செய்து விடைபெறலாம். மீன்களிடம் என்ன செய்வது? தொட்டிக்குள் நிரந்தரமாக எங்குமே செல்லாத பயணம். காணாததை கண்ட மாதிரி குழந்தைகள் பார்ப்பது இயல்பு. பெரியவர்களும் அதை எப்படி ரசிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எங்கள் ஊரில் அதை பிடித்து தின்பதோடு சரி, இந்த மாதிரியான தொல்லைகளை தருவதில்லை. இதுதான் எங்கள் ஊரில் நான் பார்க்கும் முதல் மீன் தொட்டி. ஏறக்குறைய அனைவர் வீட்டிலும் நாய்ப்பூனைகளைத்தான் பிடித்து போட்டிருக்கிறார்கள். அதுவும் நாய்கள் வாசல் திண்ணைகளோடு சரி. இந்த மீன்கள் எல்லாம் எத்தனை சிறிய ஜீவன்கள். அன்று அப்படித்தான் இந்த மாடி வீட்டு மாப்பிள்ளை மீன்களின் தண்ணீரை மாற்றும்போது பொசுக்கென்று ஒரு மீன் அவன் கைகளிலேயே செத்து போய்விட்டது. ஆரஞ்சு கலரில் இருந்த அந்த மீனின் துணை மீனை அடிக்கடி சென்று பார்த்தேன். விழிகளை விரித்தபடி கண்ணாடி தொட்டிக்குள் சுற்றி சுற்றி வந்தது. அதற்கு தெரிந்திருக்குமா என்று முதலில் தோன்றியது. பின்பு தெரியாமல் இருக்க முடியுமா என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். இன்னொரு ஜோடி வெள்ளை மீன்கள் வெள்ளையில் செய்தது மாதிரியே இருந்தன. உருவமே சிறியது. வயிறு மட்டும் குழந்தைகளின் வயிற்றைப் போல தொப்பையாக இருந்தது. அந்த இரண்டுடனும் இந்த ஒற்றை மீன் சேர்ந்து கொள்ளுமா என்று அடிக்கடி வந்து உற்று பார்ப்பேன். இறுதியில் அந்த ஒற்றை மீனை என்னிடம் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். இதோடு 4 முறை அவர்களை அலைபேசியில் அழைத்து மீனிற்கான உணவு பற்றியும் தண்ணீர் மாற்றுதல் பற்றியும் காற்று பற்றியும் கேட்டு அவர்களை கடுப்பாக்கி இருந்தேன். கடைசியில் அவர்கள் உனக்கு தோணும்போது போய் வீட்டை திறந்து பாரு என்று முடித்து விட்டார்கள். முதல் 2 நாட்கள் மறந்து விடுவேனோ என்று மீனையே நினைத்து கொண்டிருந்தேன். அடுத்த நாளிலிருந்து உணவு உண்ணும்போது சரியாக நினைவுக்கு வந்து விடுகிறது. அவர்கள் வீட்டின் செவ்வக வடிவ வரவேற்பறையின் தெற்கு பக்கம் ஒரு திண்டில் மீன் தொட்டி இருந்தது. ஒற்றை மீன் அரவமற்ற வீட்டில் கதவை திறக்கும் சத்தம் தனியாக கேட்டது. சிவப்பும் பச்சையுமான கடுகு அளவுள்ள குருண்டைகளை நீரில் போட்டதும் அடியில் இருந்த மீன் சிறிய வாயை முணுக் முணுக் என திறந்து
மூடியபடி மேலே வந்தது. சிவப்பு உருண்டையை கவ்வி நழுவ விட்டு விட்டது. மிதக்கும் உணவை சுற்றி சுற்றி வந்து கவ்வி எடுத்து விழுங்கியது. தண்ணீரை மாற்றுவதற்காக இழுத்தேன். கைகள் பதறத் தொடங்கின. ஒருவேளை கீழே மீன் நழுவிவிட்டால் என்று தோன்றி உடன் தொட்டியை வைத்து விட்டேன். தண்ணீர் மாற்றி நாளை தள்ளி போட்டு போட்டு தண்ணீர் அழுக்காகி இருந்தது. இந்த தண்ணீரில் இருந்தால் செத்து போய்விடும் என்ற அளவில் வந்ததும் தான் மாற்று முடிவுக்கு வந்தேன். அப்படியும் கை தொட்டு பிடித்து சரியா மாற்றி உயிருடன் நீரில் விட முடியுமா? நழுவி தரையில் விழுந்தால் எப்படி இந்த வழவழப்பான மீனை பிடிப்பது? கடைசியாக தொட்டியின் அடிவரை நீரை மெதுவாக வெளியேற்றிவிட்டு கொஞ்சம் நீருடன் இன்னொரு பாத்திரத்தில் விட்டேன். தொட்டியை சுத்தம் செய்து கொஞ்சம் அழுக்கு நீருடனே மீனை தொட்டியில் விட்டதும் அது அடியில் போய் நின்றபடி நீந்திக் கொண்டு மேலே பார்த்தது. அப்போதுதான் அதன் கண்களைச் சுற்றி மெல்லிய பசும் நிறம் தெரிந்தது. வெள்ளையான மீனின் இன்னொரு நிறம். பின் நான்கு மூலைகளுக்கும் நீந்தியது. புது தண்ணீர் சில்லென்று இருந்தது. குட்டி மீன் பறப்பதை போன்று சல்லென்று மேலே வந்தது. ஆள்காட்டி விரலின் நுனியில் இருந்து முதல் ரேகை வரையான அளவுள்ள சிறு மீன். உடலின் மேல் பகுதியில் வெள்ளி நிற குறுமுடிகள் நீரில் பறந்து திரிவது தெளிவாக தெரிந்தது. உடலை ஆட்டி ஆட்டி மேலும் கீழும் செங்குத்தாக என்று பல்டி அடித்து பறந்து கொண்டிருந்தது. உணவு துகள்களை நீரில் தூவியவுடன் அதை துரத்தி கொண்டு ஓடியது. நீரிலேயே இருப்பதால் நிலைகொள்ளாத தன்மை அதற்கும் இருக்கலாம். அந்த நிலைகொள்ளாத தன்மை இந்த தொட்டிக்கு அவசியமில்லை. என்றாலும் மீனை மீனாக்குவது அந்த நிலைகொள்ளாத தன்மை என்று புரிந்தும் அதன் மீது இருந்த அத்தனை கருணையும் வடிந்து கண்களை விரித்து நிதானமாக பார்க்க தொடங்கினேன். அடுத்தடுத்த நாட்களில் அதற்கான ஜன்னல் திரை சீலைகளை விலக்கி திறந்து வைத்தேன். அதனுடன் கொஞ்ச நேரம் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. தொட்டியின் அருகே நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அலைபேசியுடன் அமர்ந்தேன். அடுத்த நாள் மெகபூபா பாடலை மிக மெல்லிய சத்தத்தில் வைத்து தொட்டிக்கு மேலே பிடித்து கொண்டேன். வா வா என் அன்பே, வாழ்வின் பேரன்பே என்று அலைபேசி அதிர்ந்தது. என்னைப் போலவே அதற்கும் அந்த ஒலி இனிய அதிர்வாக இருக்குமா என்று தெரியவில்லை. உடனே இந்த மீன் ஆனா பெண்ணா என்று முதன் முதலாக கேள்வி வந்தது. இத்தனை நாள் என்னைப் போலவே அதையும் பெண்ணென்று நினைத்திருந்தது எத்தனை மடத்தனம் என்று பாடலை நிறுத்தினேன். பழைய பாடல்களில் தேடி எடுத்து நீரோடும் வைகையில் நின்றாடும் மீனே என்ற பாடலை வைத்து தொட்டியின் நீர்பரப்பிற்கு மேல் ஒலிக்க விட்டேன். விசில் சத்தத்துடன் சவுந்தரராஜன் குரல் எழுந்ததும் அனிச்சையாக புன்னகைக்க துவங்கினேன். மீன் மேலும் கீழும் நீந்தி நீந்தி வந்தது. உணவு துகள்களை நீரில் தூவிவிட்டு தொட்டிக்கான காற்றை முடுக்கினேன். ஒன்றுமில்லாத தண்ணீர் ஆக்சிஜனேற்றம் அடைய துவங்கியது. தரையில் விரிக்கும் மெத்தையை எடுத்து வந்து மீன் தாட்டி அருகில் படுத்து உறங்கினேன். மெல்லிய சத்தத்தில் டிஎம்எஸ் முடித்த சத்யபிரகாஷ் ராசாலி பாட துவங்கிய நேரத்தில் பசி எடுத்தது. தலையை உயர்த்தி தொட்டியை பார்த்தேன். தொட்டியின் அடியில் மீன் செதில்களை மெல்ல அசைத்தபடி சிறு அசைவுகளுடன் ஒரே இடத்தில் இருந்தது. அந்தியாகி இருந்தது. கீழே சென்று சமைத்துவிட்டு சாப்பாட்டு தட்டுடன் மாடிக்கு வந்து மீன் தொட்டி கரியில் அமர்ந்தேன். மீனிற்கு வாட்டமாக தொட்டிக்கு மேலிருந்து ஜன்னல் பலகையில் அலைபேசியை வைத்துவிட்டு மீன் உணவை தண்ணீரில் தூவினேன். மீன் விசுக்கென்று பறந்து வந்து சின்னஞ்சிறு சிவந்த வாயை திறந்தபடி உணவு துகள்களை தொடர்ந்து சென்று நீந்தியது. நான் தோசையை உண்ணத் தொடங்கினேன். அலைபேசியில் வரலாமா உன்னருகில் பெறலாமா உன்னருளை என்ற பாடல் ஒலித்து கொண்டிருந்தது. ஜன்னலின் வழியே நிலவின் ஒளிக்கீற்று உள்ளே விழ தொடங்கியிருந்தது. எழுந்து சென்று முன் விளக்குகளை அணைத்தேன். நில ஒளி தெளிவாக சரிந்து ஒளி உருளைகளாக தரையில் விழுந்தது. மீன் தொட்டியை பார்த்து அமர்ந்து மீண்டும் தோசையை எடுத்தேன். மீன் பச்சை நிற உணவு உருண்டை லபக்கென்று விழுங்கிவிட்டு சுற்றியது. நீல விளக்கின் ஒளியில் மீனை பார்த்தபடியே உறங்கி போனேன். அதிகாலையில் கதவின் ஒலி கேட்டு பதறி எழுந்தேன். உடனே மீன் தொட்டியை பார்த்தேன். அது நீரின்
அடியில் உடலை ஆட்டிக்கொண்டு நின்றபடி நீந்தி கொண்டிருந்தது. வீட்டுக்காரர்கள் வந்துவிட்டார்கள். சட்டென்று உதடுகளை குவித்து கண்ணாடி பரப்பில் முத்தமிட்டேன். நான் பார்வையை விலக்கி வெளியே வரும்போது முத்தமிட்ட பரப்பை குட்டி மீன் முட்டி மோதிக்கொண்டிருந்தது. இடையில் நிற்கும் கண்ணாடியை ஒரு முறை தொட்டு தடவிய பின் கதவை நோக்கி நடந்தேன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.